ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உளுத்தம் பால். இந்த உளுத்தம் பால் ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உளுந்தம்பால் செய்ய தேவையான பொருட்கள்: முழு உளுந்து 2 கப், துருவிய வெல்லம் 1 கப், தேங்காய் பால் 1 கப், முந்திரி 10 நம்பர், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த உளுத்தம் பால் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட நல்லா ஊற வச்சுருக்கேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்க உளுந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த உளுந்தை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வந்து 2 மணி நேரம் நல்லா உளுந்தை ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஊற வச்ச உளுந்தை நம்ம குக்கரில் சேர்க்குறோம். இப்போ இதில் நம்ம இதை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த உளுந்தை வேக வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 4 டம்ளர் தண்ணி போல விடுங்க. ஏன்னா இப்போ 2 டம்ளருக்கு 4 லிருந்து 5 வரைக்கும் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்கலாம். நல்லா நிறைய தண்ணி விட்டு சேர்த்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உளுந்தம் பால் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் நான் 4 லிருந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ குக்கரை மூடியாச்சு. இது மேலே விசில் போட்டு நம்ம ஒரு 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குக்கர் 5 விசில் வந்துருச்சு. நம்மளோட உளுந்தும் நல்லா வெந்திருக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே இருக்க தண்ணியை நம்ம வடித்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த உளுந்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிச்சுக்கலாம். அப்படி ஒரு வேளை வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக கையால் மசிக்க முடியல அப்படின்னா நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசிச்சு எடுத்த இந்த உளுந்தில் இப்போ நம்மக்கிட்ட இருக்க வெல்லத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ண வெள்ளமாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை வந்து கல் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாகு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கரைஞ்சு நமக்கு நல்ல ஒரு கொஞ்சம் தண்ணியாக இருக்க கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட பச்சை வாசனை நமக்கு போனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த உளுந்து கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உளுந்துன்னு சொல்லும் போதே வந்து இதில் நல்லா ப்ரோட்டீன் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈஸிலி நமக்கு வந்து செமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இட்லி சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செமிக்காமல் இருக்கிற நமக்கு இஷ்யூஸ் எதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த உளுந்தம் பால் ரெகுலராக சாப்பிடும் போது அது எல்லாமே சரியாக போயிடும். அதே மாதிரியே நமக்கு வந்து இதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு வந்து எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஸ்வலாக உளுந்தம் களி பண்ணி கொடுப்பாங்க பொண்ணுங்கள்லாம் வந்து பெரிய பொண்ணாகும் போது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாதம் நமக்கு வந்து பீரியட்ஸ் டைம்லேயும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து மெனோபாஸ் டைமில் வந்து நமக்கு உளுந்த கஞ்சி இல்லை உளுந்தம் பால்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து நம்மக்கிட்ட அந்த பழக்கமே இருக்கிறதில்ல. ஏன்னா நமக்கு அந்த ப்ராசஸும் பெருசு ப்ளஸ் வந்து நமக்கு டைமும் இருக்கிறதில்ல. ஸோ இந்த உளுந்தம் பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து உளுந்த வேக போட்டு நீங்கள் பண்ணுற டைம் தான். ஸோ இது வந்து வேக போட்டு இந்த மாதிரி மசிச்சு நீங்கள் ஒரு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு
இந்த மாதிரி வெல்லம், இதில் வந்து நான் இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி, உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து அயன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வந்து லேடிஸ் மட்டும் கிடையாது, நமக்கு வந்து வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்பையிலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து நல்லா எலும்பு வலுப்பெறத்துக்கு உளுந்தங்கஞ்சு இந்த மாதிரி உளுந்தங்களிலாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உளுந்தங்களிலாம் நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஜாஸ்திங்கிறதுனால தான் இந்த மாதிரி உளுந்தம் பாலில் நம்ம டக்குன்னு பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக குடிச்சிட்டு நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்குன்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி உளுந்தம் பாலை நம்ம இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா நமக்கு நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்க தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, இப்போ ஒருவேளை உங்ககிட்ட தேங்காய் பால் எடுக்க உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பசும்பாலே கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ இது கூடவே நம்ம நல்லா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க நம்மக்கிட்ட இருக்க முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு அங்கங்கே க்ரன்ச்சியாக வரும்போது நமக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணிட்டு இருந்த உளுந்தம் பால் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக இதில் வந்து நம்மளுடைய முந்திரியை கார்னிஷ் பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு உளுந்தம் பால் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த மாதிரி இதை பண்ணிங்க அப்படின்னா எல் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் வந்து இந்த உளுந்து இல்லை தேங்காய் பாலில் நம்ம போட்டிருக்கிறதுனால நமக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும், நமக்கு வந்து வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், வயிறுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் சில் பண்ணியும் சாப்பிடலாம் வேணும்னா, இது வந்து சூடாக தான் சாப்பிடணும்னு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து சில்லுன்னு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த உளுந்த பாலை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணலாம்.